இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சுருக்குக. அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா பி அப்படின்னா ப்ராக்கெட், பி வந்து என்னது எதை குறிக்கிறதுனா ப்ராக்கெட். அங்கே வந்து ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க என்ன, இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள அடிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ இல்லை சப்ராக்ஷனோ இல்லை டிவிஷனோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இதுக்கெலாம் போக முடியும். அப்போ பி எதை குறிக்குது அப்படின்னா ப்ராக்கெட் எதை குறிக்குது. அடுத்தது ஓ, ஓ அப்படின்னா ஆஃப், ஆஃப்னு இருக்கும், டூ ஆஃப் ஃபைவ் பை டூ அந்த மாதிரி ஆஃப்னு இருக்கும். அது வந்து ஆஃபை குறிக்குது. இப்போ ஆஃப்ன்ற ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது இருக்கிறது போகிறோம். இப்போ டி அப்படின்றது என்ன அப்படின்னா டிவிஷன். D வந்து டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், எம் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம போகணும். ஆப்ரேஷன் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் அப்புறம் என்ன ஆப்ரேஷன் அடிஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன், அடிஷனுக்கு அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம போகல அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்காது. ஒன்று சைன் மாற்றி வரும், அப்படின்னா ராங்கான ஆன்சர் வரும். அப்போ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா பி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ப்ராக்கெட். ப்ராக்கெட் அப்படின்னா இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்கும். கே த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டு, இது வந்து செட் ப்ராக்கெட், இது வந்து கர்வ்ட் ப்ராக்கெட். ஸோ இந்த மூணு ப்ராக்கெட்ஸில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மில் இந்த மூணு ப்ராக்கெட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராக்கெட்ஸ் வருது, இல்லை ரெண்டு கூட வரலாம், இல்லை சம்டைம்ஸ் சில சம்மில் வந்து மூணு கூட வரலாம். ஸோ அந்த ப்ராக்கெட்ஸில் இருக்க உள்ள இருக்க ஆப்ரேஷன் அது அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், என்ன ஆப்ரேஷன் வேணால் இருக்கலாம், அந்த ஆப்ரேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்க அடிஷனையோ இல்லை சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருது ப்ராக்கெட். அப்போ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப், ஆஃப் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சம்மில் வரும், டூ பை ஃபைவ் ஆஃப் ஃபோர், டூ பை ஃபைவ் ஆஃப் டென், டூ பை ஃபைவ் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள நமக்கு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன வருது ஆஃப் வருது. இப்போ ஆஃப் வந்து என்னது கிட்டத்தட்ட மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான், டூ பை ஃபைவ் இன்ட்டு டென். அந்த ஆஃப் என்னென்னு எழுதணும் இன்ட்டு டென். அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த இன்ட்டுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இன்ட்டு வேறு, ஆஃப் நம்ம என்னென்னு மாத்திரம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு மாத்திரம். இந்த மல்டிப்ளிகேஷன் நார்மலாக நமக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி தான் நம்பர் கொடுத்துருக்கலாம், இன்ட்டு சம் ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த ஆஃப் என்னது மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான், மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ஆஃப் வர இடத்துல நம்ம என்ன பண்ணோம் இன்ட்டு டென். அப்போ டூ பை ஃபைவ் இன்ட்டு டென்னா இந்த ஃபைவ் இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வரும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் என்ன வரும் நம்மளுக்கு ஃபோர் அப்படின்னு வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆர்டரு டி இருக்குது, மூணாவது லெட்டர் என்ன இருக்குது டி. டினா டிவிஷன், உங்களுக்கு நிறைய தெரியும் டிவிஷன். இங்கே கூட டூ பை ஃபைவ் இருக்குது, டூ ஃபைவ் என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம், இல்லை ஃபைவ் பை டூ இருக்குன்னா ஃபைவை டூவால் டிவைட் பண்ணலாம், இல்லை ஃபோர் பை டூனா டூவால் டிவைட் பண்ணலாம். அப்போ டிவிஷன் ப்ராசஸ், ஒரு ப்ராக்கெட்டில் டிவிஷன் இருந்துச்சுன்னா அந்த டிவிஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அந்த கொஸ்டினில் மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் பண்ணணும். அப்போ டிவிஷனுக்கு அடுத்து நமக்கு என்ன வருது மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் ப்ராசஸ் இருந்துச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மில் இருக்க மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அடுத்து என்ன வருது அடிஷன், லாஸ்டில் சப்ராக்ஷன். நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து போர்ட் மாஸ்னா என்னது ப்ராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டர் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு எந்த சம்மையும் மிஸ்டேக் வராது, எல்லா சம்மையும் கரெக்டாக வரும். ஒருவேளை நம்ம இந்த ஆர்டர் நம்ம வந்து ஒபே பண்ணல, இந்த ஆர்டருக்கு நம்ம வந்து சம்மை வந்து சுருக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ அந்த வித்தியாசம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சம்மை நீங்கள் கொடுத்துருக்காங்க எக்ஸாமில் அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்டர் யூஸ் பண்ணும் போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல் பற்றி நம்ம நிறையா சம்ஸு வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த போர்ட் மாஸ் ரூல் பண்ணி எப்படி ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளிஃபை, ஒன் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை த்ரீ, இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஒன் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை த்ரீ இன்டூ எயிட் பை ஃபிஃப்டீன். இப்போ போர்ட் மாஸ் ரூல் என்ன ப்ராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்புறம் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல இந்த ப்ராக்கெட் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன், இன்டூ இருக்கா அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன்.
इंटू मल्टिप्लिकेशन अट्ठे आप्रेशन को मुड़च अद कड़सिया मल्टिप्ले पड़ो अस्ट इत पाती फ्राक्शन इतना फ्राक्शन प्रॉपर फ्राक्शन प्रॉपर फ्राक्शन इत वो मिक्स्ड फ्राक्शन अद मिक्स्ड फ्राक्शन प्रॉपर फ्राक्शन आड पड़ी मुड़ा है ऐसे रेमारी फ्राक्शन इधर टू बै थ्री प्रॉपर फ्राक्शन प्रॉपर फ्राक्शन डिनामिनेटरो न्यूमरेटर कमिया इं मिक्स्ड फ्राक्शन वन वन बै थ्री मिक्स्ड फ्राक्शन और होल नंबर अक्र फ्राक्शन अब नाम पड़ो इत मिक्स्ड फ्राक्शन इतमी मतना नाम पड़ो अब आड पड़ो अर वन वन बै थ्री अब मिक्स्ड फ्राक्शन वन वन बै थ्री और मिक्स्ड फ्राक्शन अभी प्रॉपर फ्राक्शन मतलब रोम सिंपल इं मूँ अब एलिको इंक थ्री अब एलिटे इत मल्टिप्ले पड़ो थ्री वन सर 3 plus 1 அவ்வளவுதான் 4 3 1s are 3 3 plus 1 4 4 by 3 so first நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு ஃபிராக்ஷன் ஒரே டைம்ல ஆட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஏன்னா இதோட இது கம்மியா இருக்கு அதனால ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்றோம் அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் क्वेश्चन எழுதிக்கிறேன் 1 1 by 3 plus 2 by 3 into 8 by 15 இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணிருக்கோம் இந்த 1 1/3 என்னன்னு மாத்தணும் 1 1/3 என்னன்னு மாத்தணும் 4/3 னு மாத்தணும் அப்பதான் நாம ஆட் பண்ணவே முடியும் 4/3 plus 2/3 into 8/15 இப்ப பாத்தீங்க ரெண்டுமே என்ன இருக்கும் ஃபிராக்ஷன் சரியா இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஏன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இதை விட இது அதிகமா இருக்கு டினாமினேட்டர் விட நியூமரேட்டர் அதிகமா இருக்கு அதனால இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இப்ப சேம் டினாமினேட்டர் அடிஷன்ல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படினா ब्राकेट कुले ब्राकेट कुले ऑपरेशन दां पन रहो अंगे इन्ना ऑपरेशन रुके एडिशन आदले इन्ना पाक नो डिनोमिनेटर सेम आर का रोम्बा सिंपल डिनोमिनेटर सेम आर इसना रोम्बा सिंपल इन्ना पन नो डिनोमिनेटर रेंड में सेम नंबर ना द वरु वाटी थ्री एल ना पोदो न्यूमरेटर ऐड पड़ी कोंगे फोर प्लस टू इना गो सिक्स 4 plus 2 ना गो 6 இப்போ அந்த பிராக்கெட்ல இருக்க ஆபரேஷன் இன்னும் முடியல ஆட் பண்ணும்போது டிவிஷன்ல வந்து முன்னிக்குது அது அப்ப இன்டூ ஒரு என்ன வருது 8/15 இப்போ நம்ம டிவைட் பண்றோம் அப்பதான் அந்த பிராக்கெட் ரிமூவ் ஆகும் 6-ஐ 3 ஆல் டிவைட் பண்ணலாமா டிவைட் பண்ண முடியுமா இல்லையா 6-ஐ 3 ஆல் என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் எத்தனை வாட்டி போகும் 2 டைம்ஸ் அப்ப 2 3s are 6 ஓகேவா அப்ப இது 2 னு வரும் இன்டூ 8/15 இப்போதே என்ன ஆகுது அந்த பிராக்கெட் வந்து ரிமூவ் ஆகுது இப்போ பிராக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாம என்ன பண்ண போறோம் மல்டிப்ளிகேஷன் இப்போ இது ஒரு ஹோல் நம்பர் இது ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஹோல் நம்பர் பக்கத்துல இருக்குது என்ன இது ஒரு ஃபிராக்ஷன் அப்ப மல்டிப்ளை பண்ணனும்னா நீ எப்படி பண்ணலாம்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராம இருக்கணும்னா 2/1 னு போடுங்க எப்படி போடுறீங்க 2/1 அப்ப 2/1 போடிங்க அப்படினா நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் இங்க இது ஃபிராக்ஷன்ல இருக்கு இது ஃபிராக்ஷன்ல இல்லையே அப்ப ஒரு குழப்பம் வரும் எப்படி மல்டிப்ளை பண்றது 8 கூட பண்ணுமா 15 கூட பண்ணுமா அப்படி குழப்பம் வரும் குழப்பமே வேண்டாம் இந்த மாதிரி இருக்கு இங்க ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு இங்க ஃபிராக்ஷனா இல்லனா நீங்க அதை பை 1 னு போட்டுக்கோங்க இப்ப 2/1 னாலும் 2 தான் அர்த்தம் மல்டிப்ளை பண்ணுங்க 2 8s are 16 பை 1 into 15 15 அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு 6/15 அப்ப சிம்பிளிஃபிகேஷன் அப்படி சம் கொடுக்கறாங்க இல்ல சிம்பிளிஃபைன் கொடுக்கறாங்கனா போர்ட் மேத்ஸ் ரூல் நமக்கு தெரிஞ்சிச்சுனா எந்த சமாதான நம்மால சால்வ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து அடுத்த வீடியோல நம்ம நிறைய இந்த போர்ட் மேத்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல செகண்ட் சம் பார்க்க போறோம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க சிம்பிளிஃபை 2/7 மைனஸ் இந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு 1/4 டிவைட்ஸ் 2/3 மைனஸ் 5/6 அப்படிን இருக்கு சோ அப்ப இந்த மாதிரி சம் கொடுத்திருக்காங்க அப்படினா அத போர்ட் மேத்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन எழுதி இருக்கேன் 2/7 மைனஸ் பிராக்கெட் ஓபன் செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு 1/4 டிவைட்ஸ் 2/3 மைனஸ் 5/6 अब बोर्ड मैन रूल फर्स्ट नम्बर ब्राकेट फर्स्ट नम्बर ब्राकेट अट्ठेट और ब्राकेट अ्राकेट फर्स्ट रे ब्राकेट सेट ब्राकेट मारे इन ओपन ब्राकेट फर्स्ट ओपन ब्राकेट नम्बर सिंप्लीफाई पड़े अद सेट ब्राकेट सिंप्लीफाई पड़ो अब 2/7 अब एल्जी माइनस 1/4 இப்ப நம்ம டிவைட்னா கீழ போட்டு டிவைட் பண்ண வேண்டாம் அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நாம என்ன பண்றோம் அந்த டிவைட் சிம்பலை இன்டூன் மாத்திட்டு இதோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல் 2/3 ரெசிப்ரோக்கல் என்ன வரும் 3/2 அப்படினு மாத்திரோம் அப்ப என்ன ஈஸியா இருக்கும் நம்ம டிவைட் பண்றது நீங்க தனியா எடுத்து 1/4 டிவைடட் பை 2/3 அதுக்கு அப்புறம் போட்டு டிவைட் பண்றதை விட 1/4 இன்டூ
2 by 3 ओड reciprocal தலைகீழ் என்னது 3 by 2 அத போட்டுக்கோங்க minus 5 by 6 எழுதிக்கோங்க புரிஞ்சுதா சோ அப்ப இந்த divide அப்படிங்கறது என்னன்னா into போடும்போது என்ன ஆகும் 2 by 3 ன்றது என்ன ஆகும் reciprocal தலைகீழ் மாறிடும் 3 by 2 அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் இந்த 2 by 7 அப்படியே தான் இருக்கும் minus இது multiplication வந்து division ல இருக்குது என்ன மாறிடுச்சு multiplication ஆ மாறிடுச்சு எப்படி multiply பண்ணோம் numerator கூட numerator denominator கூட denominator இப்ப numerator கூட numerator multiply பண்ணோம்னா 3 denominator கூட denominator multiply பண்ணோம்னா 8 1 into 3 3 4 2 are 8 minus அப்ப இந்த bracket ஓட operation முடிஞ்சிருச்சு அந்த bracket குள்ள இருக்க division-அ multiplication-அ மாத்துறோம் அதுக்கு அப்புறம் multiply பண்ணி முடிச்சாச்சு அப்ப இந்த bracket remove பண்ணிடலாம் minus 5 by 6 So, அடுத்து என்ன வரும் 2 by 7 அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் ரெண்டுமே வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு 3 by 8 உம் ஃப்ராக்ஷன்ல இருக்கு மைனஸ் 5 by 6 உம் ஃப்ராக்ஷன்ல இருக்கு நடுவுல என்ன இருக்கு சப்ராக்ஷன் இருக்கு அப்ப இது ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னா ஈஸியா சப்ராக் பண்ணலாம் ஆனா இங்க வேற வேற டினாமினேட்டர் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுது டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் 8 உம் 6 உம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் இப்ப 2 டைப் டிவைட் பண்றோம் 4 2s are 3 2s are அதுக்கு அப்புறம் 2 ஆல் டிவைட் பண்றோம் 2s are இந்த 3 அப்படியே வந்துரும் 2 ओके नेक्स्ट वन टाइम थ्री वो थ्री अब एलसीएम एड़को अब एलसीएम वो थ्री टू सार सिक्स सिक्स टू सार ट्वेल्व टू सार ट्वेंटी फोर अब एलसीएम वो नम्बर एट सिक्स एलसीएम वो ट्वेंटी फोर वो अब एट सिक्स नम्बर वो एलसीएम वो ट्वेंटी फोर अब ट्वेंटी फोर पटर एट नंबर मल्टिप्ले ट्वेंटी फोर वो एट नंबर मल्टिप्ले ट्वेंटी फोर वो एट इंटू थ्री 8 into 3 multiply பண்ணா 24 வரும் அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது denominator கூட என்ன நம்பர் multiply பண்றோமோ அதே நம்பர் தான் மேல multiply பண்ணோம் அதான் ரூல் denominator கூட எந்த நம்பர் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் வந்து 8 க்கு 6 க்கு எல்சிஎம் என்னது 24 அப்ப 24 வந்துச்சுனா அதே 3 மேல multiply பண்றோம் அப்ப என்ன ஆகும் 3 3 is are 9 minus இங்க 6 இருக்கு இந்த 6 எப்படி 24 ஆ மாறும் எப்ப மாறும் எப்படி மாறும் multiply பண்ணோம் எந்த நம்பரால multiply பண்றோம் 4 ஆல multiply பண்றோம் இப்ப 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலயும் அதே நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் எதால மல்டிப்ளை பண்ணோம் 4 ஆல் மல்டிப்ளை பண்றோம் அப்போ 5 into 4 என்ன வரும் 20 சரியா இன்னும் அந்த பிராக்கெட் ரிமூவ் ஆகல ஏன் அந்த பிராக்கெட் இன்னும் ரிமூவ் ஆகல அப்படினா இல்ல உள்ள இன்னொரு ஆபரேஷன் இருக்கு என்ன ஆபரேஷன் இருக்கு சப்ராக்ஷன் இருக்கு அதலாம் டிவிஷன் இருக்கு அப்ப 2 by 7 minus இந்த 9 ல 11 9 ல 20 இது நீ நல்லா கவனிக்கணும் பெரிய நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு சின்ன நம்பர் வந்து ப்ளஸ்ல இருக்கு நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல சப்ராக் பண்ணிட்டு மறந்துட்டு ப்ளஸ் 11 போட்டா ஆன்சர் தப்பா தான் வரும் இது ரொம்ப கவனிக்கணும் இந்த இடத்துல ப்ளஸ் 9 மைனஸ் 20 இருக்கு அப்போ 20 ல 9 போஷன் வரும் 11 என்ன 11 மைனஸ் 11 மைனஸ் 11 பை 24 மைனஸ் 11 பை 24 இப்போ இந்த மைனஸ் 11 இருக்கு இல்லையா அது வெளியே எடுத்துலாம் இந்த ஏனா இங்க ஒரு மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் அப்ப என்ன வரும் நமக்கு 2 பை 7 प्लस 11 by 24 இப்போ தான் பிராக்கெட் ரிமூவ் ஆகுது ஏனா அதுல இருக்க மைனஸ் ஆபரேஷன் முடிச்சாச்சு சரியா சப்ராக்ஷன் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு டிவிஷனும் வந்து வெல்ல வந்தாச்சு இப்போ டிவைட் பண்ணப் போறோம் இப்போ 7 உம் 24 உம் ஏதாவது காமன் மல்டிபிள் இருக்கா இல்ல 7 டேபிள்ல 24 வராது 7 1s are 7 7 2s are 14 7 3s are 21 7 4s are 28 அப்ப 7 வந்து வராது அப்ப 7 க்கும் 4 க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம் ஆர் நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு 7 ஐயும் 24 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 7 4s are 28 2 வே 14 16 168 அப்போ நமக்கு என்ன வரும் 7 க்கு 24 கால்சியம் என்னது 168 இப்போ இங்க நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 8 க்கு 6 இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமே ஏன் இங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றோனா அங்க வந்து 6 உம் 8 க்கும் வந்து காமன் டேபிள் இருக்கு 2 டேபிள்ல காமனா இருக்கும் அப்ப இங்க வந்து நமக்கு 7 உம் 24 காமன் டேபிள் கிடையாது அதனால நாம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்போ 7 கூட என்ன மல்டிப்ளை பண்ண 168 வரும் 24 அதே 24 மேல மல்டிப்ளை பண்றோம் அதே 24-ஐ நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்றோம் 24 into 2 என்ன ஆகும் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 24 into 24 உம் 48 னு வந்துரும் ப்ளஸ் ப்ளஸ் சரியா இங்க 168 வரணும்னா இந்த டினாமினேட்டர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம் 7 மல்டிப்ளை பண்ணோம் இப்ப 24 into 7 168 அவ அதே நம்பர் மேல மல்டிப்ளை பண்ணுமா இல்லையா 7 into 11 into 7 என்ன ஆகும் 77 அப்ப 77 ஐயும் 48 நீங்க ஆட் பண்ணுங்க 15 1 12 ஓகேவா 12 125 இஸ் ஈக்குவல் என்ன வரும் 125 பை 168 அப்ப இதோட ஆன்சர் என்னது 125 பை 168 அப்ப இந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சுனா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம 3rd சம் பார்க்க போறோம்
simplify 4th root of இது எப்படி படிக்கணும்னா 4th root of cube root of x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணது பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 4th root அதை அப்படியே வச்சுருக்கோம் உள்ள என்ன இருக்கு கியூப் ரூட் ஆஃப் க்வெஸ்சன் என்ன இருக்கு உள்ள கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் டூ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ த பவர் டூ அப்படின்னு இருக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்க ரூட் ஆஃப் அதாவது ஃபோர்த் ரூட் அப்படியே வச்சுக்கணும் ஸோ உள்ள இருக்க தான் இதுவும் போர்ட்மாஸ் ரூல் தான் ஆஃப் ரூல் தான் உள்ள இருக்க ரூட்டை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்போ இந்த ஃபோர்த் ரூட் இருக்குல்ல ஃபோர்த் ரூட் நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம் ஆஃப்னா அது உள்ள இருக்கு அந்த உள்ள இருக்க கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு என்ன உள்ள என்ன இருக்குது நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் டூன்னு இருக்கு அப்போது இந்த எக்ஸ் பவர் டூ இந்த எக்ஸ் பவர் டூவை நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம் இந்த கியூப் ரூட்னு இருக்கு இல்லையா கியூப் ரூட்னா என்னது ரூட் ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்குள்ளே த்ரீ போட்டிருக்காங்க அதுதான் கியூப் ரூட்னு சொல்கிறோம் அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பிளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பவரில் 1/3 எழுதணும் எக்ஸ் பவர் டூ அப்படியே தான் இருக்கும் அந்த கியூப் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் பவரில் 1/3 எழுதணும் இப்போ நம்ம வந்து லாஸ் படிச்சிருப்போம் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ஏ பவர் எம் த ஹோல் பவர் எம் என் அப்படின்னு இருக்கும் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னு இருக்கும் அந்த ரூலை யூஸ் பண்ணோன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னு வரும் அப்போ இங்கேயும் அதே ரூல் தான் என்ன ரூலு எக்ஸ் பவர் டூ ஹோல் பவர் 1/3 இதே ரூல் தான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான் இப்போ 2 × 1/3 என்ன மல்டிப்ளை பண்ணும் 2 × 1/3 அப்போ எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 2/3 கிடைக்கும் அப்போது இந்த கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னு மாறும் எக்ஸ் பவர் 2/3 எப்படி மாறுது கியூப் ரூட்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் பவரில் 1/3 இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு மாறும் என்ன மாறும் எக்ஸ் பவர் 2/3 இப்போ அதே தான் இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ் பவர் 2/3 அப்படியே வச்சுருக்கோம் ஃபோர்த் ரூட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது எக்ஸ் பவர் 2/3 இருக்கு இல்லையா எக்ஸ் பவர் 2/3 அதுக்கு பவரில் என்ன வரும் அப்படின்னா 1/4 வரும் அதுக்கு பவரில் என்ன வரும் 1/4 இங்கே பார்த்தோம் அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் பவர் கியூப் ரூட் பதில் என்ன போடுறோம் 1/3 அதே மாதிரி எக்ஸ் பவர் 2/3 பவர் 4 வந்து 1/4 ரூட் அப்படின்றது என்னன்னு மாறும் 1/4 வரும் பவரில் என்ன மாறும் 1/4 புரியுதா இப்போ அதே ரூல் தான் ஏ பவர் எம் த ஹோல் பவர் மொத்தத்துக்கும் சேர்த்து பவர் என் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஏ பவர் எம் இன்டூ என் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் பவர் 2/3 ஹோல் பவர் 1/4னா எக்ஸ் பவர் 2/3 இன்டூ 1/4 இன்டூ 1/4 இப்போது இது ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்ம கேன்சல் ஆகுது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் 1 2s are 2 2s are இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் அப்போ எக்ஸ் பவர் 1/6 எக்ஸ் பவர் 1/6 அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எது உங்கள் ஆன்சர் எக்ஸ் பவர் 1/6 ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம 4th சம் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷனில் 4th சம் சிம்பிளிஃபை ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ரூட் ஆஃப் 169 இப்போ நம்ம வந்து மொத்தம் 3 ரூட் இருக்குது இங்கே ஒரு ரூட் இருக்குது அதுக்கு உள்ள ஒரு ரூட் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ரூட்டு ஃபஸ்ட்டு அப்போ எந்த ரூட்டு இங்கே தான் வரணும் ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இப்போ அது இந்த ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் இருக்குது இந்த ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் இருக்குது அப்போ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ 169 இருக்கு இல்லையா இந்த 169 ஸ்கொயர் ரூட்டு நம்மளுக்கு வந்து மனப்படமாக தெரிஞ்சிச்சுன்னா 13² = 169 வரும் ஒருவேளை நமக்கு அது தெரியல 13² = 169 வரல அப்படின்னு தெரியலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது 169 இருக்கா அப்போ நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 3 நம்பருக்குன்னா எப்போவுமே 2 நம்பர் வரணும் அப்புறம் 2 நம்பர் வரணும் பிரிக்கணும் ஆக்சுவலாக 2 நம்பர் இல்லை 69 தான் 2 நம்பர் அதாவது 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம் அப்போ 2 டிஜிட் எடுத்தாச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது அடுத்த 2 டிஜிட் இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்க நம்பர் தான் எடுக்க முடியும் 1 டிஜிட் 1 இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் அதாவது இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம் நார்மல் டிவிஷன் கிடையாது ஸ்கொயர் ரூட் டிவிஷன் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16 இந்த மாதிரி லாஸ்ட்டில் என்ன நம்மளுக்கு முடியும் 10 10s are 100 இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்
11 11 சார் தெரியலனா பரவாயில்ல 1 1 சார் 1 ல இருந்து 5 5 சார் 25 6 6 சார் 36 7 7 சார் 49 8 8 சார் 64 9 9 சார் 81 10 10 சார் 100 இது வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கணும் நார்மல் டிவிஷனை நம்ம எந்த நம்பரோட மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம் ஆனா இங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கனால இந்த நம்பர் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் யூஸ் பண்றோம் இப்போ நமக்கு இங்க 1 இருக்கு இங்க நமக்கு என்ன இருக்கு 1 இருக்கு அப்ப என்ன வரும் நமக்கு 1 1 சார் 1 1 1 சார் 1 அப்போ இந்த 1 இந்த 1 என்ன ஆகும் கேன்சல் பண்ணா 0 ஆயிடும் அடுத்த ரெண்டு நம்பர் கீழ கொண்டு வரோம் அடுத்த ரெண்டு நம்பர் என்னது 6 9 பேரா தான் எடுக்கணும் நார்மல் டிவிஷன்ல ஒரு நம்பர் கொண்டு வருவோம் இங்க என்னது ரெண்டு டிஜிட்மே கீழ கொண்டு வரோம் இந்த இந்த இருக்க நம்பர் இருக்குல அது கூட 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் இங்க என்ன நம்பர் இருக்கு எந்த நம்பர் வேணா இருக்கலாம் அந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம் இப்போ இந்த இடம் எம்டியா இருக்கு இங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு இங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு அப்ப எங்க என்ன நம்பர் போடணும் இங்க வர ஏதோ நம்பர் தான் இப்போ கடைசில 9 முடியுது கடைசில 9 முடியுதுன்னா 7 7 சார் 49 க்கு 9 தான் முடியுது 3 3 சார் 9 7 7 சார் 49 ரெண்டுமே 9 ல தான் முடியுது அப்ப இங்க பார்க்கணும் ஓகேவா இங்க போடு நம்பர் இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்க போடணும் இப்போ ஒருவேளை நம்ம 7 போடுறோம் இந்த இடத்துல 7 போடுறோம்னா இங்கேயும் 7 போடுறோம் அப்ப என்ன ஆகும் 7 7 சார் 49 4 14 பிளஸ் ஒரு 8 189 அப்போ 69 விட ரொம்ப கிரேட்டராக இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ அந்த 7 7 சார் யூஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது 9 எங்கே முடியுது இங்கே முடியுது அப்போ இங்கே என்ன வரும் கண்டிப்பாக 3 தான் வரும் 3 3 சார் 9 3 2 சார் 6 69 அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் 13 ஒரு வேளை ஏதோ இப்போ 169 சின்ன நம்பர்னால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பெரிய நம்பர் ஏதாவது இல்லை வருது அப்படின்னா இதுதான் மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம எழுதிக்கிறோம் இப்போ என்ன கொஸ்டின் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இஸ் ஈக்குவல் டு 248 பிளஸ் ரூட் ஆஃப் 51 பிளஸ் இந்த 169 பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆன்சர் 13 என்ன பார்த்தோம் 13 சரியா இஸ் ஈக்குவல் டு புரியுதா நெக்ஸ்ட் என்ன வரும் 248 பிளஸ் பிளஸ் இந்த ரூட்டுக்குள்ளே நம்பர் அடிஷனில் இருக்குது அப்போ ஆட் பண்ணும் என்ன பண்ணும் ஆட் பண்ணுறோம் இப்போ ஆட் பண்ண என்ன வரும் 1 பிளஸ் 3 4 5 பிளஸ் 1 6 64 இந்த 64க்குலாம் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் போடணும் அவசியம் கிடையாது 7 7 சார் 49 அடுத்து என்ன கண்டிப்பாக வரும் 8 8 சார் 64 அப்போ 64ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 64ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 8 ஓகே பிளஸ் 8 248 அதுக்குள்ள ஒரு 8 ஆட் பண்ணுறோம் என்ன வரும் 248 பிளஸ் 8 சீக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணலாம் கடைக்காரனு பண்ணணும் அப்போ தான் சீக்கிரம் அந்த எக்ஸாமில் கம்ப்ளீட் பண்ண முடியும் 256 248 பிளஸ் 8 என்ன வரும் 256 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 256க்கு இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம 256 எடுக்கிறோம் ஸோ 256 எடுக்கும் போது எப்படி பிரிக்கணும்னு சொன்னேன் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிக்கணும் இப்போ 56 பிரித்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு டிஜிட் இல்லையே அப்போ என்ன பண்ணோம் வேறு வழி இல்லை ஒரு டிஜிட் தான் எடுக்க போகிறோம் இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் 1 1 சார் போடலாம் ஓகே அடுத்து 2 2 சார் இப்போ 1 1 சார் போடுறோம் அப்படின்னா 1 வரும் 2 2 சார் போட்டேன்னா வருவோம் 4 அப்போ 2 2 சார் போட முடியாது ஏன் 2 2 சார் போட முடியாது ஏன்னா 4 வருது இங்கே இருக்க நம்பர் என்னது 2 தான் அப்போ என்ன நம்பர் போடலாம் 1 தான் போட முடியும் 1 1 சார் 1 அப்போது 2ல 1 என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 1 நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர் கீழே எடுத்துகிட்டு வரும் ரெண்டு ரெண்டு நம்பராக கீழே எடுக்கணும் 156 இங்கே இருக்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணணும் 2 எப்போவுமே போனதாக சொல்லி கொடுத்தோம் 169க்கு என்ன பண்ணோம் 1 × 2 அதே தான் இங்கே 1 × 2 2 அப்போ இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும் இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும் அப்போது லாஸ்ட்டில் முடி நம்பர் பார்க்கணும் 6 லாஸ்ட்டில் முடி நம்பர் என்ன பார்க்கணும் 6 இப்போது 4 4 சார் 16 அதுக்கப்புறம் பார்த்தா 6 6 சார் 36 ரெண்டுமே 6ல தான் முடியுது இங்கே லாஸ்ட் நம்பர் 6ல முடியுது இப்போது இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் இங்கே யூஸ் பண்ணும் ஒன்று நம்மளுக்கு என்ன வரும் 4 4 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்ன வரலாம் 6 6 36 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு செக் பண்ணி தான் பார்க்கணும் 24 இங்கே 4 போட்டால் இங்கேயும் 4 4 4 16 1 8 96 அப்போ 156 வரல இப்போ 6 ட்ரை பண்ணி பார்ப்போம் 6ஸை ட்ரை பண்ணுறோம் 6 6 36 3 6 கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 6 × 2 12 பிளஸ் 3 என்ன ஆகும் 15 156 அப்போது 96 வராது என்ன வரும் 156 6 டைம்ஸ் வரும் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் 6 அப்போது இங்கே அங்கே 6 போடணும் நம்ம இங்கேயும் என்ன போடணும் 6 தான் போடணும் 6 6 36 ஓகே பேலன்ஸ் 3 6 2 12 பிளஸ் 3 56 156 சப்ராக்ட் பண்ணால் 0 அப்போ ரூட் ஆஃப்
root of square root of 256 square root of 256 is equal to namakku enna varum square root of 266 equal to 16 appo ungalku 4 options kuduthirupanga alla 16 da ungaloda correct answer so indha mari simplification next video la paakalam appo nama next 5th sum paakalam simplification la question enna kuduthirukanga simplify 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 divided by 0.0101 so nare per questions paathona neenga vandu decimal la vandirukku appadina nare per vandu adu eppadi solve panna theriyam idu vandruvinga romba simple ana sum inda decimal la vara sum la romba romba simple ana sum ipo neenga 0.1 na decimal la vechi pandradoda neenga fraction la maathi pannumbodhu easy ah pannalam ipo nama 0.1 appdin irukku adu 1 by point ku appra ethana digit irukku ore or digit dhaan irukku अब वन एतने डिजिट जीरो सो जीरो पॉइंट वन वन बै टेन अदमारी जीरो पॉइंट जीरो वन जीरो पॉइंट जीरो वन अन बै पॉइंट के अब एतने डिजिट रे डिजिट अब वन बै हंड्रेड वन रे जीरो की पांग डिविज डिनामेटर जीरो पॉइंट जीरो वन जीरो वन अभी एपी एल फ्रैक्शन जीरो पॉइंट जीरो वन जीरो वन अब न्यूमरेटर पाने न्यूमरेटर इला वन वन न्यू इं वन 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 बै टेन वन बै हंड्रेड आना इं वन इंजीरो जीरो पॉइंट जीरो वन जीरो जीरो वन जीरो वन अब मेल नंब वन जीरो वन पाकन ओके अब वन जीरो वन इं वन जीरो पॉइंट वन वन पड़ो जीरो पॉइंट इं वो जीरो मटा वन पड़ो आना अभी कन जीरो वन पड़ो डिवाइडेड बाय पॉइंट के अपने इतने इतने डिजिट रखे वन टू थ्री फोर फोर डिजिट्स रखा अब वन पोटे फोर जीरोस टेन थाउजेंड अब मदल इतना तेज इतमी पॉइंट नया पे पॉइंट वेको एपी मल्टिप्ले पड़ो एपी डिवाइड पड़ो अब नया पे इन टेन्त ट्वेल्त कालेज मुड़ी नया स्टूडेंट के अब इतमी फ्रैक्शन पड़े ईसिया ईसिया मल्टिप्ले पड़िड़े डेसिमल कष्ट अब जीरो पॉइंट वन वन बै टेन जीरो पॉइंट जीरो वन वन बै हंड्रेड जीरो पॉइंट जीरो वन जीरो वन हंड्रेड अंड वन बै टेन तउस अब मातिक पड़ी मिस्टेक वरा इन पड़पो जीरो पॉइंट वन अब वन बै टू वन बै टेन प्लस जीरो पॉइंट जीरो वन एल वन बै हंड्रेड इंटू वन बै हंड्रेड डिवाइडेड बाय जीरो पॉइंट जीरो वन जीरो वन एन एल वन नॉट वन डिवाइडेड बाय टेन थाउजेंड अब ईसि अच्छा पार्थ कष्ट इजी आज इनामेटर अब वो डिनामेटर और वाले कन नाट वन बै टेन तउस अब न्यूमरेटर न्यूमरेटर पड़ो फर्स्ट मल्टिप्लिकेशन बोर्ड मैथ्स रूल बोर्ड मैथ्स रूल BODMAS मल्टिप्लिकेशन अडिशन इं मल्टिप्लिकेशन अं मल्टिप्लिकेशन ना अडिशन मल्टिप्लिकेशन अडिशन मल्टिप्लिकेशन अडिशन मल्टिप्लाई पड़ो एपी मल्टिप्लाई पड़ो न्यूमरेटर इंटू न्यूमरेटर डिनामेटर इन डिनामेटर वन वन सार वन टेन टेन सार टू टू मल्टिप्लाई पड़ा हंड्रेड प्लस वन वन सार वन बै हंड्रेड इंटू हंड्रेड सिंपल वन वन सार वन मल्टिप्लाई पड़को वन वन सार वन इं रे जीरो अं रे जीरो अब मत नीरो सिंपल वन वन सार वन टेन टेन सार हंड्रेड ईसिया पड़ो अब हंड्रेड टू हंड्रेड वो सब पे कुमार एपी मल्टिप्ले पड़े रोम सिंपला तरह वन वन सार वन इंतना जीरो रे अंतना जीरो रे मत नालू जीरो इनिया मल्टिप्लिकेशन मुड़चा अतना पड़ो अडिशन इत वन बै हंड्रेड प्लस वन बै तउस एपी आड पड़े पाक हंड्रेड अदको टेन तउसोड LCM LCM of LCM of LCM 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 100 10,000 10,000 கண்டுபிடிக்கணும் சரியா அப்ப நீங்க பெரிய நம்பர் இருக்கறனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் மெத்தட்லயே கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ நீங்க 100 இங்க போடுங்க 100 மல்டிபிள் தான் 10,000 அப்ப இங்க 1 வரும் 100 சார் 100 அதுக்கு அப்புறம் 100 100 சார் 100 into 100 னா 1 1 சார் 1 இங்க 2 0 இங்க 2 0 அப்ப 4 0 ஆயிடும் नेक्स्ट इं वन अब हंड्रेड पड़को वन टाइम्स इं वन टाइम्स
அப்போ 1 into 100 1 ones are 1 இந்த 1 அப்படியே கீழ போட்டுக்கோங்க 1 into 100 100 அப்போ 100 into 100 என்ன வரும் 10000 100 into 100 என்ன வரும் 10000 அப்ப LCM of 100 and 10000 னா நமக்கு என்ன வரும் LCM என்ன வரும் 10000 தான் நமக்கு LCM ஓகே சோ அப்ப LCM என்னது 10000 தான் LCM இப்போ 100 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10000 வரும் இங்க தான் பாத்தோம் 100 into 100 என்னது 10000 100 into 100 அதே 100 தான் மேலே மல்டிப்ளை பண்ணும் நம்ம நிறைய சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்த்தோம் டினாமினேட்டர் கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் தான் மேலே மல்டிப்ளை பண்றோம் அப்ப 1 into 100 100 plus 10000 இங்கேயும் இருக்கு 10000 இங்கேயும் இருக்கா அப்ப ரெண்டு நம்பர் சேமா இருக்கா அப்ப என்ன பண்ணுவோம் அந்த நம்பரை அப்படியே போடுங்க அதான் சிம்பிள் 1 அப்படியே போடுங்க கீழே நமக்கு என்ன இருக்கு கீழே நமக்கு என்ன இருக்கு 101 by 10000 இங்க பாருங்க கீழே 101 by 10000 இருக்கு மேலே தான 100 plus 1 என்னது 101 by 10000 அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கு நீங்க வேணா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்னா இத ஆட் பண்ணிக்கோங்க 101 by 10000 கீழே என்ன இருக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கு 101 by 10000 தான் இருக்கு 101 by 10000 தான் இருக்கு அப்போ 101 by 10000 101 by 10000 நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரு சம்ல நீங்க சால்வ் பண்ணும்போது சேமா கிடைக்குது இப்ப ஆன்சர் என்னது கண்ண மூடிட்டு 1 போடலாம் இப்போ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் 1 அப்ப நீங்க டெசிமல்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த சம் கஷ்டமா தெரியும் அதே நீங்க ஃபிராக்ஷன்ல மாத்திட்டீங்கனா ஈஸியா இருக்கும் ஏன் டெசிமல்ல இருக்கும்போது கஷ்டமா தெரியுது இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது எங்க பாயிண்ட் வைக்கிறது தெரிய நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும் இல்ல ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணது கன்ஃபியூஷன் வரும் அதே நீங்க ஃபிராக்ஷன்ஸ்ல மாத்திட்டீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கனா அதுல உங்களுக்கு எது ஆன்சரா வரும் 1 தான் ஆன்சரா வரும் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்க்கலாம் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் சம் 6th சம் பார்க்க போறோம் Sixth simplify root of 24 plus square root of 216 by square root of 96. இப்போ இதில் நீங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு இதில் இருக்க எல்லா நம்பருமே வந்து என்ன கிடையாது அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ எப்படின்னா 1 square 1 1 square 1 2 square 4 3 square 9 4 square 16 5 square 25 இந்த மாதிரி போய்ட்டே இருக்கும் 6 square 36 7 square 49 8 square 64 9 square 81 10 square 100 இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ரைட்டில் இருக்கலையே 1 4 9 16 25 36 எக்ஸெட்ரா அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கொயர் நம்பர் இந்த ரூட்குள்ளே இருக்க எந்த நம்பருமே 25 தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு 24 கிடையாது அதே மாதிரி 96 கிடையாது ஏன்னா என்ன வரும் நம்மளுக்கு 9 9s are 81 அதுக்கப்புறம் 10 10s are 100 நல்ல 96 கிடையாது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அதே மாதிரி 216 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படின்னா சால்வ் பண்ணும்போது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பார்த்தோம் நிறையா வீடியோஸில் பார்த்தோம் அதில் சால்வ் பண்ணும்போது 216 ரிமைண்டர் என்ன வராதுன்னா 0 வராது நம்பர் வரும் அதனால் 3 நம்பருமே என்ன கிடையாது நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு கிடையாது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணுறோம் 24 ஃபஸ்ட் எடுக்கிறோம் 24 இந்த மாதிரி எல்சிஎம் மெத்தடில் டிவைட் பண்ணுறோம் 2 டேபிள் என்ன வரும் 12 times அதுக்கப்புறம் 2 6 times அதுக்கப்புறம் 2 3 times அவ்வளோதான் என்ன வேணால் பண்ணலாம் 3 டிவைட் பண்ணால் 1 அப்போ இது எப்படி பிரித்து எழுதுறோம் 2 into 2 into 2 into 3 பிரித்து எழுதுறோம் அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன இருக்குது 216 அதே 2 டேபிள் டிவைட் பண்ணுறோம் 1 times 0 வருவீங்க ஏன் அப்படின்னா 6 1 இருக்குது 1 வந்து 2 டிவைட் ஆகாது 0 8 into 2 இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது இங்கே 1 2s are 2 1 இருக்குது 1 வந்து எதாவது டிவைட் ஆகாது 2 டிவைட் ஆகாது 0 போட்டிருக்கோம் அப்புறம் 8 2s are 16 திரும்ப 2 டிவைட் பண்ணுறோம் 5 2s are 10 4 2s are 8 திரும்ப 2 டிவைட் பண்ணுறோம் 2 2s are 4 பேலன்ஸ் 1 5 4 பர்சன்ட் பேலன்ஸ் 1 7 14 வரும் 7 2s are 14 இப்போ அவ்வளோதான் 2 டேபிளில் போக முடியாது ஏன்னா இங்கே வந்து லாஸ்ட்டில் நம்பர் 7 வந்து 2 மல்டிபிள் கிடையாது அதனால் 2 டேபிள் யூஸ் பண்ண முடியாது 3 டேபிள் 9 3s are 27 3 3 3s are 9 அகெயின் 1 3s are 3 அப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 into 2 into 3 into 3 into 3 வரும் அடுத்து கடைசியில் என்ன இருக்குது நம்ம டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்குது 96 ஸோ டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்குன்னா 96 அப்போ 96 நம்ம எடுத்துருக்கோம் 96 எடுத்து அதே மாதிரி எல்சி மெத்தில் டிவைட் பண்ணுறோம் 2 டேபிள் போகிறோம் 4 2s are 8 9 8 பர்சன்ட் 1 8 2s are 16 2 டேபிள் திரும்ப டிவைட் பண்ணுறோம் 2 2s are 4 4 2s are 8 அகெயின் 2 டேபிள் டிவைட் பண்ணுறோம் 1 2s are 2 2 2s are திரும்ப 2 times 6 2s are திரும்ப 2 டேபிள் டிவைட் பண்ணுறோம் 3 திரும்ப 3 டேபிளை டிவைட் பண்ணுறோம் 1 ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டோம்
divide பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம இங்க substitute பண்ணப் போறோம் இங்க எடுத்து substitute பண்றோம் இப்ப substitute பண்ணும்போது என்ன ஆகும் √24 அப்படினா அது எப்படி எழுதலாம் 2 into 2 into 2 into 3 plus √216 எவ்வளவு இருக்கு 216ல எத்தனை 2 இருக்கு 3 டைம்ஸ் இருக்கு அப்ப 2 into 2 into 2 into 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 3 into 3 into 3 divided by 96 96ல எவ்வளவு 2ஸ் இருக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்கு 2 5 டைம்ஸ் இருக்கு 2 2 5 டைம்ஸ் இருக்கு 3 ஒரே ஒரு டைம் தான் இருக்கு சோ இந்த மாதிரி பிரிச்சிடுறோம் இப்போ இது ஈஸியா இருக்கும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு சிம்பிளிஃபை பண்றது என்ன இருக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ நமக்கு வந்து இல்ல எத்தனை 2 இருக்கு 4 3 2ஸ் இருக்கா அப்ப ரெண்டு 2 க்கு ஒரு 2 வெல்ல எடுக்கலாம் ரெண்டு 2 ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெல்ல எடுக்கலாம் 2 எடுக்கலாம் இங்க அதுக்கு அப்புறம் ஒரு 2 ஒரு 3 இருக்கு அதை ஒண்ணுமே காமனா எடுக்க முடியாது அப்ப 2 3 சா 6 2√6 அந்த மாதிரி ரெண்டு 2 க்கு ஒரு 2 வெல்ல எடுக்கலாம் ரெண்டு 3 க்கு ஒரு 3 வெல்ல எடுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு 2 ஒரு 3 இருக்கா அது என்ன ஆகும் √6 னு மாறும் √2 × 3 = 6 அதேதான் சேம் கீழ யூஸ் பண்றோம் ரெண்டு 2 க்கு ஒரு 2 வெல்ல எடுக்கறோம் திரும்ப ரெண்டு 2 க்கு ஒரு 2 வெல்ல எடுக்கறோம் அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு 2 ஒரே ஒரு 3 இருக்கு அது ஒண்ணுமே பண்ண முடியாது √6 அப்ப நமக்கு என்ன கிடைக்குது மேலே 2√6 plus 2 × 3 = 6√6 கீழ வந்து 2 × 2 = 4 4√6 கிடைக்குது இங்க அடிஷன்ல √6 பக்கத்துல இந்த நம்பருக்கு பக்கத்துல √6 இருக்கு அதே மாதிரி நம்பருக்கு பக்கத்துல √6 இருக்கு அப்படினா அந்த √6 அப்படியே வெச்சுக்கோங்க நம்பரை மட்டும் ஆட் பண்ணும் நம்பர் என்ன இருக்கு 2 plus 6 கீழ என்ன வரும் 4√6 அப்ப 2 plus 6 என்ன வரும் 8 இந்த √6 √6 2√6 6√6 வருதுனா √6 அப்படியே வெச்சுக்கணும் 1 ல அந்த நம்பரை மட்டும் ஆட் பண்றோம் 8√6 / 4√6 √6 √6 கேன்சல் ஆகிடும் 8/4 கடைசியாக கிடைக்கும் 8/4னா 8/4 டிவைட் ஆகும்ல என்னென்ன ஆகும் டிவைட் பண்ணும்போது 2னு வரும் அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆன்சரு 2 தான் ஆன்சர் அப்போ இந்த 2ன்ற ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸு நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்